could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு ஊடகம் அல்லது ஊடகங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை, ஊடகம். டிவி, ரேடியோ, செல்ஃபோன், இன்டர்நெட், இதெல்லாம் ஊடகம்தான். தகவல்களை நமக்கு வழங்கும் கருவி. ஊடகம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தகவல்களை சேமித்து நமக்கு வழங்கும் கருவி. திரும்பவும் சொல்கிறேன், தகவல்களை சேமித்து நமக்கு வழங்கும் கருவி தான் இந்த ஊடகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஊடகம். டெல்லியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நமக்கு இங்கேருந்தே நாம் வீட்டில் உட்காந்தே அதை பார்க்குறோம். லைவ், நேரடி ஒளிபரப்பு. ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே அதை பார்க்கும். லைவ் ஊடகம். ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க, அதை நம்ம ஜாலியாக படுத்துக்கிட்டே கேட்கும். ஊடகம். எங்கேயோ அமெரிக்கா, ரஷ்யாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் லைவ் போயிட்டுருக்கு, நேரடி ஒளிபரப்பு. இங்கே நம்ம ஜாலியாக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊடகம். ஸோ ஊடகம்னா உங்களுக்கு புரியுதா? தகவல்களை நமக்கு வழங்கும் கருவி. சரி, இப்போ ஊடகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இன்டர்நெட்டு, டிவி, ரேடியோ எல்லாம் ஓகே சார், செல்ஃபோன்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இது எதுவுமே கிடையாது. அப்போதும் சில ஊடகங்கள் இருந்தது. என்ன சார் அப்படி கேட்கீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, குகை கோயில்கள், ஆலயங்கள், ஓவியம், கல்வெட்டு, சிலைகள், கட்டிடங்கள், இதெல்லாம் ஊடகம்தான். இதெல்லாம் எப்படி சார் ஊடகம்? குகை கோயில், ஓவியம், கல்வெட்டு. கல்வெட்டு எப்படி ஊடகமாகும்? கண்டிப்பாக ஊடகம்தான். அந்த கல்வெட்டை பார்க்கும்போது அது எந்த காலத்தில் உள்ள கல்வெட்டு அப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியுதில்ல. ஓவியத்தை பார்க்கும்போது அது எந்த மன்னர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியம்னு நம்மளால் புரிய முடியுதில்ல. குகை கோயிலில் வெட்டப்பட்ட அந்த சிற்பங்களை பார்க்கும்போது இது எந்த காலத்தில் உள்ள குகை கோயில், இது யார் இதை வடித்தாள் அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிய முடியுதில்ல. கட்டிடங்களை பார்க்கும்போது இது எந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. தாஜ்மஹாலை பார்க்குறோம், உடனே ஷாஜஹான் ஞாபகம் வருதில்ல, அப்போ அது ஊடகம்தானே. ஒரு காலத்தில் இதுதான் ஊடகமாக செயல்பட்டது, இதுதான் டிவியாகவும் ரேடியோவாகவும் இணையதளமாகவும் செயல்பட்டது, நியூஸ் பேப்பராக செயல்பட்டது. இந்த குகை கோயில்களும் ஓவியங்களும் கல்வெட்டுகளும் சிலைகளும் கட்டிடங்களும் இன்றைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த சம்பந்தப்பட்ட மன்னர்கள், மக்கள் ஞாபகம் நமக்கு வருது. இன்டர்நெட்டு, பேப்பரு, தற்காலிகம், தற்போது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, பேப்பரு, செல்ஃபோனு, இன்னும் லேட்டஸ்ட்டு விஷயங்கள், ஊடகம். நம்ம கையிலே செல்ஃபோன்லேயே இன்றைக்கி நிறையா நியூஸ் வந்துடுது. டிவியில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செல்ஃபோனில் வந்துடுது, அதுக்கப்புறம் தான் டிவியில் வருது. நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மக்கள் டிவி இல்லாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஊடகம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஊடகத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.